அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்க நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன சாம்பிளாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேமரா 1, ஸோ இது வந்து கேமரா 2. கேமரா 2 வந்து எப்போவுமே இந்த மைக்ரோஸ்கோப்பை பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ கேமரா 1 வந்து உங்களோட ஓவர்வியூவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம மட்டும் என்னென்ன சாம்பிள் எடுத்து வச்சுருக்கோம்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபோர்செப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ஐசி ஒன்று இருக்கு, அதுக்கடுத்து ஃப்ளெக்ஸ். இது வந்து வேக்ஸோட ஃப்ளெக்ஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுன்னு காட்டுறேன், எஸ். அதுக்கடுத்து கொஞ்சோண்டு ஆஷஸ் இருக்குது, சாம்பல். அதுக்கடுத்து நம்மக்கிட்ட கொஞ்சம் மேட்ச் ஸ்டிக் இருக்குது. ஸோ மேட்ச் ஸ்டிக்ன்றப்ப மேட்ச் ஸ்டிக்கை பார்க்க போகிறதுல இதுக்கு மேலே இருக்க அந்த கேம்ப் ஃபயர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சல்ஃபர் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து கேம்ஃபர் கற்பூரம். ஸோ இதை வந்து நம்ம நல்லா பவுடர் மாதிரி ஆக்கிட்டு பார்ப்போம், எஸ். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கொஞ்சோண்டு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ஃபேஷியல் பவுடர் இருக்குது. அதுக்கடுத்து இந்த இடத்துல இது லிக்விடாக இருக்குது, சில லிக்விட் ஆப்ஜெக்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருந்தேன். இதில் வந்து கொஞ்சோண்டு சென்ட் இருக்குது. அதுக்கடுத்து இதில் வந்து வாட்டர் இருக்குது. அதுக்கடுத்து இதில் வந்து ஆயில் இருக்குது. ஸோ இந்த 10 ஐட்டம்ஸையும் நம்ம இன்றைக்கி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே மைக்ரோஸ்கோப்பில் ஒன்று வச்சுருக்கேன், இருங்க நான் அதை எடுக்கிறேன். ஸோ நம்மகிட்ட இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேமேஜான ஒரு ஐஆர் சென்சர். ஸோ அந்த ரெண்டு லைட்டுமே போயிருக்கிறதுங்களால பார்க்க முடியும், எஸ் கைஸ். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இந்த ஐஆர் சென்சாரை நம்ம வச்சு பார்ப்போம். ஸோ நான் இந்த இடத்துல ஐஆர் சென்சாரை வச்சுட்டேன். ஓகே, நம்ம கேமரா 2 கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். எஸ் கைஸ், இப்போ வந்து உங்களுக்கு கேமரா 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அந்த ஐசி வந்து ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருக்கேன் நம்மளுக்கு இதில். அதே மாதிரி இது வந்து ஒரு டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப்லாம் கிடையாது, நார்மல் மைக்ரோஸ்கோப் தான். நான் வந்து மேலே ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அந்த மூணு பின்ஸ் இருக்கிறது கிளியராக தெரியும். இதுக்கடுத்து இதில் சம்திங் எழுதியிருக்கு, அதை நீங்கள் படித்து பார்க்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த பொட்டன்ஷியோ மீட்டர்ன்றது ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சிருக்கு கைஸ். இதோ பொட்டன்ஷியோ மீட்டர்ன்றது ரொம்பவே கிளியராக இருக்குது இதில். ஓகே, நம்ம இதை இப்போ எடுத்து வச்சுட்டு நம்ம இன்னொன்று ஒன்று பார்ப்போம். ஸோ இப்போ நான் இதை வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம்னா ஐசியை பார்ப்போம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மோஸ்ட்டாக பார்த்துடலாம், எஸ். நான் வந்து ஐசியை திருப்பி வச்சுருக்கேன், கேமரா 2 அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். எஸ் கைஸ், இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன், எஸ். இது இப்போ வந்து அந்த ஐசி வந்து உங்களுக்கு ரொம்பவே கிளியராக தெரிஞ்சு, எனக்கு வந்து ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் டேர்ன் பண்ணி ஃப்ளிப் பண்ணி காட்டுறேன், எஸ். இப்போ இந்த ஐசி வந்து ரொம்பவே கிளியராக தெரியுது, இல்லை பிளாக் கலரில் இருக்கிறதுனால மேபி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் மற்றபடி இது அந்த கீழே இருக்குது அந்த பின்ஸ்லாம் ரொம்ப கிளியர் அக்யூரேட்டாக தெரியும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம இன்னொன்று ஒன்று பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ளேக்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃப்ளேக்ஸை நான் வைக்கிறேன், எஸ். இப்போ நான் வந்து ஃப்ளேக்ஸ் இதில் வச்சுட்டேன். கேமரா 2 பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம மைன்யூட்டாக எடுத்து வச்சோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் அவங்களுக்கு சீரியஸாக அந்த டிஃப்ரென்ஸ்ன்றது நிச்சயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ். ஸோ நான் ஒரே ஒரு ஃப்ளேக் தான், இது போனால் 1 இன்ச் கூட இருக்காது, இது எவ்வளோ கிளியராக காட்டுதுன்னு பாருங்கள். அந்த டிஃப்ரென்ஸ்ன்றது நிச்சயமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நான் இதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மகிட்ட கொஞ்சோண்டு ஆஷஸ் இருக்குது. ஸோ இந்த ஆஷஸை வச்சு காட்டுறேன், ஃபோர்செப்ஸ் எடுக்க முடியுமான்னு தெரில. ஓகே, கொஞ்சம் அதிகமாகவே ஆஷஸ் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் பவுடருன்றதுனால அவ்வளோவா தெரிய வாய்ப்பு இல்லை, எஸ். எஸ் கைஸ், இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஆஷஸ் வந்து கொஞ்சம் கியூப் கியூபாக இருக்கிற மாதிரி தெரியும் நினைக்கிறேன், எஸ். கியூப் கியூபாக இல்லை, ஒரு மைன்யூட் சப்ஸ்டன்ஸ், ஒரு பொடின்றது ரொம்பவே ரொம்ப ரொம்ப சின்ன. இந்த
ஃபோர்செப்ஸால் கூட அதை எடுக்க முடியாது. ஸோ இந்த கேமரா டூவில் பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு. நிறைய லெட்டர்ஸ் மறக்கலாம் எனக்கு சிறு, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கமெண்ட் பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து என்னடானா, நம்ம இந்த கேம்ப் ஃபயர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து கேஷ் நம்ம கிட்ட இன்னொன்று ஒன்று சொல்லணும், இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ஒரு லென்ஸ்லாம் நினைக்காதீங்க இது இதில் இருக்குது அந்த கேஸ். ஸோ இந்த கிளாஸ் வந்து லென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, இது ஒரு நார்மல் கிளாஸ். அதுக்கடுத்து நம்ம இதை கையாலே கூட க்ளீன் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். எஸ் இப்போ நெக்ஸ்ட் நம்ம எதாவது வைக்க போகிறோம், இந்த பவுடர் வைப்போம், ஃபேஷியல் பவுடர் வைப்போம். ஸோ இந்த இடத்துல நான் அதை வைக்கிறேன். எஸ் 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 ஓ மை காட். ஸோ எப்படி தெரியுதுன்னு பாருங்க, அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்க. நம்ம நார்மலாக பார்க்கும்போதும் இந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போதும் எப்படி தெரியுது. இது ரொம்பவே வர்த்தியான ஒரு ப்ராடக்ட், நான் சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் நிச்சயமாக இதை வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு கிஃப்ட் கூட பண்ணலாம். நான் கூட எனக்கு இது ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன், அந்த வீடியோ பார்க்கலனா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே அருமையான ஒரு கிஃப்ட் இது. யாருக்கு வேணால் 500 பெஸ்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை கிளியர் பண்ணிடலாம். ஏ என் கை தெரியுதுப்பா. ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த கேம்ப் ஃபயர் வைப்போம். கேம்ப் ஃபயரை நம்ம ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு தூள் ஆக்கிப்போம். ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து இந்த கேம்ப் ஃபயர் ஆல்மோஸ்ட் உடச்சி தூள் ஆக்கிட்டோம். இன்னொரு பீஸ் வருது. ஓகே இப்போ நம்ம வந்து இதை ஓரமாக வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ நீங்கள் கேமரா டூவை பாருங்கள், ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது. ஆக்சுவலி நான் இதில் கட் பண்ணது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். எஸ் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, ஷேப்லெஸ்ஸாக இருக்குது. நான் கருடு முட்டு கருடு முட்டுனு கட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக தெரியுதுண்டு. ஆக்சுவலி இது ஒரு டிசைன் வச்சு நம்மளுக்கு காட்டுதுங்க, நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள், ஒரு டிசைன் மாதிரி நம்மளுக்கு தெரியும். ரொம்பவே அழகாக இருக்குல்ல இது. எஸ் நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருவோம். எஸ் எடுத்து வச்சு இதில் போட்டுருவோம். எஸ் ஓகே காய். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் எதை ட்ரை பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதோ இந்த இதில் இருக்கிறது இந்த சல்ஃபரை மட்டும் நம்ம எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு சல்ஃபரை தனியாக பிரிச்சிடுறேன். இந்த கையால் எடுத்துடலாம் பழையா. எஸ் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃபோர் செப்ஸ் வச்சு நம்ம அதை வச்சு பார்ப்போம். எஸ் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஓட்டா பண்ண. ஓகே இப்போ நம்ம வந்து மைக்ரோஸ்கோப் வியூவில் இதை கொஞ்சம் வைப்போம். ஓகே கைஸ் உங்களுக்கு வந்து தெரியும் நினைக்கிறது, இந்த பிங்க் கலரில் சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் இதில் இருக்கிறது இந்த சல்ஃபர் ப்ராடக்ட். ஸோ நம்ம வேணால் இன்னொன்று இதை கூட நம்ம எடுத்து இதில் வச்சு பார்ப்போம். எஸ் இதில் வச்சு நம்ம இதை ஃபோர் செப்ஸ் வச்சு நம்ம தள்ளி வைப்போம். எஸ் 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 கைஸ் இப்போ வந்து நம்ம சல்ஃபரையும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து லிக்விட் ஐட்டம்ஸ் பக்கத்தில் போவோம். ஓகே ஓகே நம்ம வந்து கேமரா டூ பக்கத்தில் போவோம். ஸோ எஸ் நம்ம ஃபஸ்ட்டு இந்த சென்ட் எடுத்து பார்ப்போம். சென்ட் வந்து அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு ட்ராப் கிடச்சா கூட பரவாயில்ல இதில். சென்ட் வந்து என்னால் முடிஞ்சதாக கம்மியாக தான் எடுத்தேன், ஏன்னா யூஸ் பண்ணுற பொருள் வேறு, மற்றதெல்லாம் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். ஓகே இப்போ நம்ம வந்து இந்த பில்லர் ஷி லேசாக மூவ் பண்ணுவோம். அதை கைஸ் வா ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு பார்க்குறது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு சிம்பையாட் நம்ம இந்த வேணாம்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரியே இருக்குது பாருங்க. ரொம்ப ஒரு கூலாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா ஒரு ஜெல்லு ஜெல்லை பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு, அழகாக இருக்கலாம். எஸ் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுக்கு போவோம். எஸ் கைஸ் ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ளூயிடாக பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர், நார்மல் தண்ணி தான் டேப்பில் வந்து எடுத்தது. நெக்ஸ்ட் இங்கே நான் இந்த இடத்துல வைக்கிறேன். எஸ் கைஸ் இப்போ தண்ணி போகிறது, தண்ணி கொஞ்சம் ஃப்ளோ ஆகுது இந்த இடத்துல, ஆனால் தண்ணி உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறது இந்த இடத்துல. இங்கே எஸ் இந்த இப்போ தண்ணி வந்து அப்படியே அந்த இங்கே என்ன பார்க்குறோமோ கண்ணாடி மாதிரி இருக்குது அப்படியே. ஸோ நம்ம வந்து இதில் என்ன பார்க்குறோமோ அது அப்படியே எங்கேயும் பார்க்க முடியும். எங்கே கைஸ் லேஸாக நான் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அப்பப்போ ஷேக் ஆகிட்டு இருக்கு.
ஓகே, நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பார்ப்போம். எஸ் உங்களுக்கு வாட்டர் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், வாட்டர் ஆனால் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது இதுலேருந்து, இதுதான் ஒரே மைனஸ் பாயிண்ட். மற்றபடி பரவாயில்ல கேஸ், ஃப்ளூயிட் வந்து என்னால் மோஸ்ட்டாக பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மேபி அதெல்லாம் கலர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால இருக்கலாம், ஏன்னா இதில் கீழே இருக்கிறதும் கிளாஸாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து மைக்ரோஸ்கோப் லேசாக ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு பார்ப்போம். நான் மறுபடியும் ஒரே வாட்டி தண்ணி வச்சு பார்க்குறேன், பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது கைஸ். எஸ் எஸ் தண்ணி ஃபுல்லாக. ஓகே, நம்ம இதை லேசாக க்ளீன் பண்ணிடுவோம். காட்டன் வச்சு நான் க்ளீன் பண்ணிட்டுருங்க, இதில் ஏன்னா ஃப்ளூயிட் பார்த்தீங்களா, அதனால. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து லாஸ்ட் மெட்டீரியல் கொட்டோம். ஸோ ஆயில், நம்ம வந்து ஆயிலை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். குறித்து எஸ் ஆயில் இதில் வைப்பேன், ஃபஸ்ட்டு பில் எடுத்துக்கலாம். ஆயில் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது கைஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆயில் ட்ராப் வந்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், நான் கேமரா டூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எஸ் உங்களுக்கு வந்து அந்த ட்ராப் மாதிரி தெரிஞ்சு பாருங்க, அதுதான் ஆயில். ஆயில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த ஆயில் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படியே மைக்ரோஸ்கோப்பு கீழே காட்டுறேன். இது வந்து வித்தவுட் லென்ஸ், ஸோ இதில் தெரிஞ்சு பார்த்தீங்களா இதுதான் ஆயில். மேபி லைட்னால தெரியாமல் இருக்கலாம். ஸோ நான் லைட் ஒரு வாட்டி ஆஃப் பண்ணி பார்க்குறேன். ஓகே, லைட் ஆஃப் பண்ணால் சுத்தமாக தெரியல, ஸோ லைட்டை போட்டுக்கலாம். இதோ இதில் தெரிஞ்சு பார்த்தீங்களா இதுதான் ஆயில். ஸோ நம்ம ஸ்பெஷல் மறுபடியும் பொசிஷனில் வச்சிடலாம். கேஸ் நல்லா பாருங்க, கேஸ் இதோ இங்கே இதை தெரிஞ்சு பாருங்க, இதை தெரிதான் என்னோட பை ஃபோர்செப்ஸ் வழியாக தெரியும்னு நினைக்கிறேன். எஸ் கா, ஸோ நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இதோ இந்த மாதிரி மைக்ரோஸ்கோப் எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக நான் போட பார்க்குறேன். ஸோ பை ஐஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.